நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மகாபெரியவருடைய தீர்க்க தரிசனத்திற்கு சாட்சியான ஒரு சம்பவம். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தரிசனம்னா தெரியும், பார்ப்பது. நம்மை போன்றவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் பொழுது அதை பார்க்கிறது என்று சொல்லலாம். மேலான மனிதர்கள் மேலான காட்சிகளை பார்ப்பது என்ற வார்த்தையிலே சராசரியாக சொல்லக்கூடாது, அதனால் அதை தரிசிப்பது என்று சொல்லுவார்கள். கோவிலுக்கு போனால் அப்படித்தான், இறைவனை தரிசிப்பது, இறைவனை பார்ப்பதல்ல, இறைவனை தரிசிப்பது. ஏன்னா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கையில். சற்று வேறுபடுத்தி சொல்லுவதன் மூலமாக அதற்கு ஒரு மதிப்பு உண்டாகிறது. அந்த வகையில் தரிசனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மதிப்பான ஒரு விஷயத்தை பார்ப்பது. தீர்க்க தரிசனம் என்பது நாளை நடக்க இருப்பதை இப்பொழுதே பார்த்து விடுவது, அதே போல என்றோ நடந்திருப்பதை இன்றைக்கு இங்கிருந்து கொண்டு பார்த்து அறிந்து கொள்வது. அதாவது பின்னோக்கி போயும் பார்ப்பது, முன்னோக்கி சென்றும் பார்ப்பது முடியுமா? முதல்ல நமக்கெல்லாம் நிகழ்காலத்தில் நடப்பதை தான் பார்க்க முடியும். கடந்த கால நினைவு, வருங்காலம் நாம் இருந்து பார்த்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆக பார்ப்பது என்பது நிகழ்காலத்தில் மட்டும்தான், நம்மளை பொறுத்த மட்டும் இல்லை. ஆனால் ஞானிகளுக்கு, தவசிகளுக்கு, பெரியவர் போன்ற மகான்களுக்கு அப்படி கிடையாது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் ஒரே நேர்கோடு. அவர்களால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் என்ன நடந்தது ஏது என்பதை பார்க்க முடியும். இது எந்த அளவிற்கு உண்மை, இது எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி இன்றைக்கி நான் சொல்ல போகிற சம்பவம். வயதான ஒரு பணக்கார தம்பதிகள் பெரியவரை பார்க்க வருகிறார்கள். அதில் அந்த பெரியவர் இருக்கார், அவர் மகா பெரியவரிடம் ரொம்ப வருத்தமாக பேசுகிறார். எனக்கு வாழ்க்கை அழுத்து விட்டது, புளித்து விட்டது, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை, அந்த அளவிற்கு நான் வந்து சோர்ந்து போய் கசந்து போயிருக்கிறேன். உங்களை நான் தரிசனம் செய்கின்ற இந்த நேரமாவது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு உங்களுடைய அருளால், உங்களுடைய ஆசியால் என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு பிடிப்பு ஏற்பட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று அவர் பெரியவரிடம் சொல்லுகிறார். பெரியவர் அதை கேட்டு சிரிக்கிறார். நீ சொல்கிறத பார்த்தாக்கா இப்போ நீ என்னை பார்க்கல அப்படின்னா காவியை உடுத்தி கொண்டு சன்னியாசி ஆகியிருப்ப போட்டிருக்கே என்று கேலியாக சிரிக்கிறார். அப்பொழுது சற்று தள்ளி ஒரு வயதான தம்பதிகள், அந்த தம்பதியோடு ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வருவதற்கு முன்பாகத்தான் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள். அவர்களோடு வந்த அந்த பெண் அவர்கள் வயிற்றில் பிறந்தவள் அல்ல. ஒரு ரயில் நிலையத்தில் ஒரு நாள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அழுது கொண்டே நின்ற பெண்ணை இவர்கள் அழைத்து கொண்டு வந்து தங்கள் பெண்ணைப் போல வளர்த்து ஆளாக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஏழைகள், திருமணத்திற்கு வசதி இல்லை. திருமணம் நல்ல விதமாக நடக்க வேண்டும், தங்கள் பெண் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று அந்த வளர்ப்பு தாயும் வளர்ப்பு தந்தையும் பெரியவரோட பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறார்கள். வந்தவர்களைத்தான் சற்று தள்ளி கொஞ்ச நேரம் நீங்கள் கொஞ்சம் இருங்கோ என்று சொல்லி நிற்க வைத்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் இப்போ இவர் வந்து எனக்கு பிடிப்பே இல்லை, வாழ்க்கையில் எனக்கு எந்த பிடிப்பும் இல்லை, கஷ்டமாக இருக்குது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். இந்த புலம்பலை கேட்டு சிரித்த பெரியவர் அவர்கள் மெல்ல அவரிடம் ஆரம்பிக்கிறார். உனக்கு ஒரு இந்த அம்மா வந்து உனக்கு இரண்டாவது மனைவி தானே என்று கேட்கிறார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமாம் அப்படிங்கிறார். உன் முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை இருந்தது அல்லவா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்கிறார். உடனே அடுத்த அதிர்ச்சி, ஆமாம் அப்படின்னு. அந்த குழந்தை என்னாச்சு? உன் மனைவி தவறிட்டா? அதற்கு பிறகு அந்த குழந்தை என்னாச்சு என்று கேட்கவும், அந்த குழந்தை தொலைந்து போய்விட்டது அப்படிங்கிறார். தொலைஞ்சு போயிட்டாளா, இல்லை இந்த அம்மா சித்தி வந்த பிறகு கொடுமை தாங்காமல் வீட்டை விட்டு போய்விட்டாளா என்று கேட்கிறார்.
அடிமேல் அடி, எப்படி இப்படி பக்கத்தில் இருந்து பார்த்தது போல் பெரியவர் கேட்கிறார் அப்படின்னு. அந்த அம்மா ரொம்ப மௌனமாக நிற்கிறார்கள். இவரும் மௌனமாக இருப்பதிலேயே இவர்கள் ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கப் போய் அதனால் பாதிக்கப்பட்டு தான் அந்த பெண் வீட்டை விட்டு போய்விட்டாள் என்பதெல்லாமே அந்த மௌனமே சொல்லிவிடுகிறது. அவரோ பதட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அவர் கேட்குறார், நான் இப்போ உனக்கு ஒரு பிடிப்பு வருவதற்காக நான் ஒன்றை சொல்லுகிறேன், செய்ய வேண்டும். நீ இன்றைக்கெல்லாம் உனக்கு அந்த பெண் இருந்தால் தான் இந்த பொண்ணு வயசு இருக்குமா என்று காட்டி கேட்கிறார். ஆமாம் என்று சொன்ன உடனே சொல்கிறார், இந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் செய்வதற்கு இவர்களிடம் பணம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்குது, செய்வியா என்று கேட்கிறார். தாராளமாக நீங்கள் சொல்லும் பொழுது நான் செய்யாமல் இருப்பேனா? தாராளமாக செய்கிறேன் அப்படிங்கிறார். இந்த கல்யாணம் செய்வதாய வந்து பிடிப்பு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, உனக்கு இந்த பிடிப்புக்காக நான் சொல்லலை, அன்றைக்கு நீ தொலைத்த பெண்ணே இவள்தான் என்று சொல்லுகிறார். அவர்களும் ஆமாம், எங்களுக்கு ரயில் நிலையத்திலே கிடைத்தவள் இவள் என்று அவர்களும் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் மனநிலை என்பதை எண்ணி பாருங்கள். அதற்கு பிறகு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் அந்த பெண்ணிற்கு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைத்து அந்த பெண் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறாள், அது வேறு விஷயம். ஆனால் பெரியவரை தரிசனம் பண்ண வந்த இடத்துல பெற்ற தாய் தந்தையரோடு அவர்களை இணைக்கிறார். அவர்கள் சொல்லாமலே அவர்கள் தொலைத்தது தெரிகிறது, இவள்தான் அவர்களுடைய பெண் என்பது தெரிந்து சேர்த்து வைத்து ஒரு சிறந்த வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு கிடைப்பதற்கு காரணமாக பெரியவர் திகழ்கிறார் என்று சொன்னால் அவருடைய தீர்க்க தரிசனம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை அல்லவா? இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிதர்சனமாக நடந்த சம்பவம், அருகிலே இருந்து பார்த்தவர்கள் வியந்த ஒரு பேர் உண்மை என்றால் எத்தனை பெரிய தவோசக்தி படைத்தவராக பெரியவர் இருந்திருக்க வேண்டும் எண்ணி பாருங்கள். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.